சிப்பலிங்கோவின் யூடியூப் சேனல் அண்ட் இது உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ரியாக்ஷன். சோ அக்கா, திடீர்னு பார்த்தனா இன்னைக்கு ஒரு ஒரு போஸ்டர் வெளியாடுச்சு. ஆமா, என்ன ஜிகர்தண்டா 2 அப்படினு சொன்னாங்க. 2 இல்லங்க, அது வந்து டபுள் எக்ஸ் னு போட்டுருந்துச்சு. டபுள் எக்ஸ் அப்பனா பார்ட் 2 அந்த மாதிரி சொல்லலாம். பார்ட் 2 தான், ஆனா வந்து பொதுவா பார்த்தா பார்ட் 2 ல வந்து மேபி அந்த கதை வந்து சீக்வலா அப்படி வரலாம், இல்ல அந்த படத்தோட ப்ரீக்வல் வந்து நம்ம செகண்ட் படா பார்க்கலாம். பட் இந்த படத்துல பாத்தீங்கன்னா லிட்டரலி எல்லாமே புதுசா இருக்கு. ஆமா, இந்த நடிக்கிறவங்களே புதுசா இருக்காங்க. அதாவது நம்ம லாரன்ஸ் அவர்கள் இருக்காங்க, அப்புறம் அஜய் சூர்யா இருக்காரு. ஒரு பேய் ஒரு அரக்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்க. பேய் படமா இது? ஒரு பேய் படத்துல எக்ஸ்பர்ட். ஐ மீன் அவர் நடிப்புல பேய் மாதிரி எப்படி நடிப்பாரு, இவர் வந்து அரக்கதனமா நடிப்பாரு. சோ இந்த ரெண்டும் இணைஞ்சு ஜிகர்தண்டா படத்துல என்ன கொடுக்க போறாங்கன்னு தெரியல. சரி பாத்துருமா? பாத்துறலாமே. ஓகே, லெட்ஸ் கோ. கார்த்திக் சுப்பராஜ் படம். அம்மாடி, யார் இது? பழைய அஜய் சூர்யா. அம்மா, ஓஹோ, உள்ள இருக்காரு. லுக் செம்மையா இருக்கு. பயங்கரமா இருக்கு போது. ராமர் வெள்ளூர் மாதிரி. கார்த்திக் சுப்பராஜ் படம் ஸ்டார்ட்ஸ் ரோலிங். ஓ, சூப்பர் சூப்பர், மைண்ட் ப்ளோவிங் ஆச்சு. அந்த டீ, அந்த டீசர் ஆக்சுவலி சொல்ல முடியாது, என்ன படமே இன்னும் ரோல் பண்ண ஆரம்பிக்கல. இது வந்து ஒரு லிட்டரலி ஒரு கிளிம்ஸ் கூட இல்லங்க, இது சும்மா எடுத்துருக்காங்க டீ. இதான் ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் சொல்லிட்டு. ஆனா இவங்க லுக் இப்படிதான் இருக்கும் படத்துல, கண்டிப்பா இப்படிதான் இருக்க போதுன்னு நினைக்கிறேன். ஓ மை காட், இது வந்து நம்ம வந்து சில படம் வந்து ஏன்டா பார்ட் 2 எடுக்குறீங்கன்னு யோசிப்போம், ஆனா இந்த படம் வந்து டே சீக்கிரம் எடுங்கடா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி ஒரு டீசரை கொடுத்துருக்காங்க. லாரன்ஸ் அவரோட லுக் எப்படி இருந்துச்சு, அதாவது வேற மாதிரி இருந்தாரு. இவர் பார்த்தா இன்னும் பழைய காலத்துல உள்ள அந்த பணக்காரங்களாம் எப்படி இருக்காங்க அந்த லுக்ல இருந்தாரு. இவர் வந்து அப்படி ரைட் ஆப்போசிட் ஆப்போசிட்ல இருக்காரு. அவரோட ஆப்போசிட்ல நின்னாரு, வேற அப்படி ஆப்போசிட்ல நிக்கிறாங்க. அந்த கடைசி எல்லாம் ஓடி வந்தாங்க. ஆமா, அது என்னன்னு தெரியல. கடைசி கேமரா எடுத்து காட்டினாரு, அதான் நிப்பாட்டிட்டாங்க. ஏதாவது காட்டுவாங்கன்னு நினைச்சோம். அப்ப இதுவும் என்னமோ வந்து படம் சம்பந்தமா தான் இருக்க போதுன்னு நினைக்கிறேன். கேமரா, ஆமா கேமரா இருக்கு, கன் இருக்கு, இதேதான் ஜிகர்தண்டாலையும் இருந்துச்சு.
பிளஸ் பாத்தீங்கன்னா அங்க வந்து போலீஸ் ஆபீசர் சரி எல்லாமே பார்த்தா கொம்பு இருக்கு, என்னமோ புதுசா இருக்கு, வித்தியாசமா இருக்குது பார்க்கும் போதே. கார்த்திக் சுப்ராஜ் யூ ஆர் டூயிங் சம்திங் கிரேட். அண்ட் ஜிகர்தண்டா பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸ், அப்கமிங் அண்ட் யங் ஃபிலிம் மேக்கர்ஸ்லாம் வந்து ரொம்ப ஒரு ஒரு பூஸ்ட் கொடுத்த படம் அது ஜிகர்தண்டா. இப்போ கூட யங் ஃபிலிம் மேக்கர்ஸ்லாம் வந்து அந்த படத்தை இன்ஸ்பிரேஷனாக வச்சிருந்தாங்கன்னு சொல்லலாம் இல்லையா. அந்த மாதிரி வந்து ஒரு ரைட்டிங்கு, நம்ம அசால் சேதுவோட அந்த கேரக்டர் கேரக்டர் மாதிரியே தான் இருக்கு இந்த லாரன்ஸ் கேரக்டர். ஆமா ஆமா, அவர் ரவுடி, இவர் வந்து தெரியல ஏதோ ஒரு ஒரு பட்டறையில வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அண்ட் யானை வந்து அவர் ரொம்ப சிம்பாலிக்கா யூஸ் பண்றாரு, ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த போஸ்டர்ல கூட பாத்தீங்கன்னா யானை மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் இங்கேயும் பாத்தீங்கன்னா யானை சம்பந்தமா நிறைய இருக்கு. ஸோ என்னமோ ஒன்று ஒரு கனெக்ஷன் இருக்கு, தந்தம்லாம் அங்கே இருந்துச்சு, என்னமோ ஒன்று செய்யறாங்க என்னன்னு தெரியல, ஆனால் வந்து பயங்கரமாக வரப்போகுது. சொன்ன மாதிரி பேயும் அரக்கனும் வந்து மோத போறாங்க. இட்ஸ் கோட் பி அடுத்த வருஷத்துக்குள்ள படம் ரிலீஸ் ஆயிரும், கண்டிப்பாக ஆயிரும். இன்னைக்கு ஸ்டார்ட் ரோலிங் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் அதான் நம்ம பேசிட்டு இருந்தோம், நாளைக்கு இருந்து தலைவர் பர்த்டே இல்லையா, கார்த்திக் சுப்ராஜ் வந்து பேட்டையிலேருந்து ஏதாவது ஒரு அன்ரிலீஸ் போஸ்டர் ஏதாவது ஒன்று கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தா அதுக்கு முதல் நாளே வந்து அவர் இப்படி ஒரு பயங்கர சர்ப்ரைஸ். லாரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு தலைவர் ரசிகர் தான், அவர் பர்த்டே ஒரு நாள் கூட வந்துருச்சு. ஸோ செமையா இருக்கு, கண்டிப்பா ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கு, ரஜினி ரெஃபரன்ஸ் கண்டிப்பா இல்லாம இருக்காது. பயங்கரமா இருக்கு கைஸ் ஜிகர்தண்டா DOUBLEX. சோ காண்ட் வெயிட் டு வாட்ச். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, முக்கியமா எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, பக்கத்துல பெல் சிம்பிள் இருக்கோ அதை மறக்காம தட்டிருங்க. இது உங்கள் பச்சை பிள்ளைங்க.